Hi friends, we are going to talk about this video. This is an informational video. This is a bench press competition in Madurai. What level is it? This is a bench press competition. The DMART is a very good thing. Join பண்றவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிருங்க. நுழைவு கட்டணம் எது இருக்க மாதிரி தெரியல. நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மட்டும் பெஞ்ச் பிரஸ் எப்படி போட்டு மட்டும் காமிக்கிறேன். இது பாருங்க. ஓகே. வா. உங்க ஃப்ரெண்ட் யாராவது இன்ட்ரஸ்டிங்கா இருப்பாங்க. நல்லா வெயிட் தூக்கணும்னு தெரியல. அவங்கள கொண்டு போய் நல்லா போட சொல்லுங்க. பொதுவா வந்து நான் ஜிம்முக்கு வர்றவங்கள வந்து லிஃப்ட் வந்து வேற மாதிரி கொடுக்கணும் அப்படினு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா நிறைய பேரால வந்து பெஞ்சை போ உங்களால் ஒரு 100 கிலோ பெஞ்ச் ப்ரெஸ் தனியாக தூக்கி போட முடியாது. நீங்கள் பல வருஷங்கள் ஜிம்முக்கு வந்தவங்களாக இருந்தாலும் ஆனால் அந்த 100 கிலோ போடுறாள் தான் பவர் லிஃப்டிங் காம்படிஷனில் ஜெயிப்பாங்க. நீங்கள் வந்து போட முடியாது. காரணம்னா நீங்கள் லிஃப்ட் வச்சே பழகி போடுறதுனால டெவலப் ஆக முடியாது. அதனால் வந்து இனிமேல் வந்து லிஃப்டெல்லாம் ரொம்ப கம்மியாக வச்சுட்டு உங்களோட முயற்சியிலேயே தூக்க பழகுங்க. நாங்கள் இந்த இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக்கிறேன். நான் ஒரு வாட்டை பெஞ்ச் ப்ரெஸ் காம்படிஷன் பண்ணியிருக்கேன் யூனிவர்சிட்டி லெவலில். அப்போ வந்து என்ன காலை தூக்குனே அதனால் ஃபவுல் சொல்லிட்டாங்க. அதாவது இப்படி தூக்கிட்டு இப்படி காலை தூக்கிட்டேன் அப்போ வந்து பவுல் சொல்லிட்டாங்க. அதான் அந்த தப்பலாம் பண்ணாதீங்க. அதாவது காம்படிஷன் பொறுத்தளவு எப்படி கொடுப்பாங்கன்னா பக்கத்தான் போகணும். அதாவது பின்னாடி இருக்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் தூக்கி கொடுத்துருவாங்க, உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. உங்களோட வேலை என்னென்னா இறக்கிட்டு ஏற்றணும், அவ்வளோதான். நீங்கள் கரெக்டாக தூக்கிட்டீங்கன்னா அவங்க சிக்னல் கொடுத்துருவாங்க ஓகே அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களே வாங்கி வச்சுருவாங்க. இவ்வளோதான், ஏற்றி ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான். இது மட்டும் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ வெயிட்டு தூக்குறீங்கன்றது தான் இந்த போட்டியோட கணக்கு. 100 பேர் வந்திருந்தாலும் இப்போ மொதல் 3 ப்ரைஸ்னால் மொதல் 3 லெவலான அதிக வெயிட் தூக்குனவங்க யாரும் அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ப்ரைஸ் அதை பற்றி எதுவும் போடலை. ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க, சவுத் தமிழ்நாடு லெவலில் நடக்கிறதுனால அந்த சர்டிஃபிகேட் கொஞ்சம் வேல்யூவாகவும் இருக்கும். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.